இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளம்பிங்கு அந்த ஒயரிங் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இந்த லைன் பார்த்திங்கன்னா வாட்டர் லைன், இந்த கோயில் கருவறைக்குள்ளே போகிற லைனு, சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுனால அந்த லைன் போட்டிருக்கு. பார்த்திங்கனாவே தெரியும் என்ன பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா இங்கிருந்து அந்த சைடு பார்த்தீங்கனாவே தெரியும். இது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டீ போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா டேங்கு வைக்கிற லைனு. அங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டேங்கு வச்சு அதிலிருந்து கீழே வந்து அந்த கோயிலுக்குள்ளே தண்ணி போகும். இந்த லைன் பார்த்தாவே உங்களுக்கு புரியும் என்ன பண்ணுறேன்னு. இந்த மேலே இங்கே ஒரு டேங்கு வச்சு அதிலிருந்து இறங்கி கீழே வர லைனு இது. இது பார்த்திங்கன்னா கோயில் கருவறைக்குள்ளே போகிற லைன் ஒன்று. கோயில் பூசாரி இருக்கிற ஒரு ரூம் இருக்கும், அங்கே ஒரு லைன் தண்ணி லைன் போகிற மாதிரி போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா அந்த ரூம், இது கோயில். பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் போட்டிருக்கு. அடுத்து இதே லைனில் ஒரு ஒயரிங் பைப் லைன் போடுவோம். அது நீங்கள் பார்க்க பார்க்க தெரியும், உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது பார்த்திங்கன்னா யூபிவிசி பைப்பு ஒன்னே வேலை. எல்போ டீஏ அப்புறம் பேஸ்ட்டு பிளேடு. இது வந்து நானே எடுத்த வீடியோ. பார்த்திங்கன்னா யாரும் எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லாதனால நானே எடுத்து நானே வேலை செஞ்ச வீடியோ. இது பார்த்திங்கன்னா சிபிவிசி பேஸ்ட்டு ஆன் பிளாஸ்ட்டு சிபிவிசி எல்லோ சால்வெண்ட் சிமெண்ட் பேஸ்ட்டு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது ஆன் பிளாஸ்ட் பேஸ்ட்டு. இது சிபிவிசி கப்ளிங் ஒன்னேகால். சிபிசி பெண்டு ஒன்னே வேலை. இது சிபிசி எல்ஓ ஒன்னே வேலை. இது ஒரிஞ்சு பிவிசி கப்ளிங்கு. இது ஒரிஞ்சு பிவிசி பெண்டு. இது பார்த்தாவே தெரியும் நான் இதெல்லாம் சொல்லிட்டேன் என்னென்ன நேமுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சு. இது பார்த்திங்கன்னா பைப்பு யூபிவிசி பைப்பு ஒன்றே வேலை. பைப்பு என்ன நேம் ஒன்றும் பிளாஸ்ட் ஒன்றும் பிளாஸ்டு கம்பெனி கம்பெனி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இது ஏற்கனவே சொன்ன எல்போன்னு யூபிசி எல்போன்னு. இது ஏற்கனவே சொன்னேன் டி யூபிசி டி. இது பெண்டு யூபிவிசி பெண்டு. இது பைப்பு யூபிவிசி பைப்பில் பைப்பு ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். எதுக்கும் இன்னொரு டைம் சொல்லிடலான்னு சொல்கிறேன். அந்த லைனு அங்கேருந்து கொண்டு வந்த லைனு டேங்க் லைன்லேருந்து டேங்கு இப்போ வைக்கிறதில்ல, காம்பவுண்டு கட்டி அதுக்கப்புறம் டேங்கு வைக்கிற மாதிரி இருக்குது. கோயில் பார்த்துக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒயரிங் பெண்டு ஒரிஞ்சு பெண்டு. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இது ஒயரிங் லைனில் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சேன். ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவில் அதில் அந்த வீடியோவில் ஒயரிங் லைன் எப்படி போடணும்னு சொல்கிறேன்னு இருந்தேன். இப்போ பாருங்கள் அந்த லைனை நான் போட்டு எடுத்த வீடியோ, இது எடுத்த வீடியோ பாருங்கள். எங்கேருந்து லைனு கொண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். கோயிலிருந்து கோயிலுக்குள்ளேருந்து ஒரு லைன் வந்து க
காம்பவுண்டுக்கு இல்லை லைட்டு வேணுங்கிறோம் இந்த லைன் போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னாவே எங்களுக்கு புரியும், அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேலை செய்கிறாங்க, கோயில் தலத்தை மட்டம் பண்ணுறாங்க. இந்த சைடில் வயரிங் பைப்பு போட்டது காம்பவுண்டு லைட்டுக்கு. பாருங்க பார்த்தீங்கன்னாவே புரியும். இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. இவர் சங்கத்தோட செயலாளர், ஃபினிஷிங் பைப் லைன் போட்டு முடித்தாச்சு, இந்த லைனில் போட்டு முடித்தாச்சு. இது முடித்தோன்னா அந்த சைடில் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள், வீடியோவில் பாருங்கள். பெரிய வேறு பார்க்குறாரு என்னன்னு தெரில. அந்த கார்னரில் ஒரு பைப் லைன் தூக்கிட்டு அங்கே ஒரு லைட்டு வரும், மேலக்கா காம்பவுண்டில் ஒரு லைட்டு, இந்த இடத்துல ஒரு மேலே ஒரு லைட்டு காம்பவுண்ட் லைட்டு, சென்டரில் ஒரு லைட்டு, அந்த லாஸ்டில் ஒரு லைட்டு. பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிட்ருக்காங்க. இது கோயில், இது பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே லைன் சர்வீஸ் லைன் சப்ளை லைன் கொண்டு போகணும். அது பார்த்திங்கன்னா அதுக்கு பைப் லைன் போட்டுட்ருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் லைனும் அண்டு கேமரா லைனும் வரும், அதனால் கீழே லைன் பறித்து போட்டிருக்கு. அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லைன் தூக்கி விடுவோம், தூக்கி விடுவோம். இது பார்த்திங்கன்னா கோயில் பூசாரி இருக்கிற இடத்துக்கு வாட்டர் லைன் போகும். அந்த சர்வீஸு இந்த காம்பவுண்டு இந்த இடத்துல காம்பவுண்டு கட்டுவாங்க, அந்த இடத்துல பைப்பு தூக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறம் சர்வீஸு லைனும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வாட்டர் லைன் அங்கேருந்து வர்றது, பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் லைன் போட்டிருக்கு. இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா வயரிங் பைப்பு போடுவோம். இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த எண்டில் பைப்பு போட்டாச்சு, அப்போ தான் சொன்னேன். இந்த பைப்பு போட்டது பாருங்கள், இந்த எண்டு இங்கே ஒரு லைட்டு, இந்த கார்னரில் ஒரு லைட்டு, அந்த சென்டரில் ஒரு லைட்டு, இப்போ அந்த லாஸ்டில் ஒரு லைட்டு. அவர் பாருங்கள் உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்காரு, பைப் லைனு வயரிங் பைப் லைன் போட்டுட்ருக்காரு உட்காந்து. அவர் சங்க செயலாளர், அவர் பேர் வந்து பன்னீர்செல்வம், தெரியும் நினைக்கிறேன். இங்கே சங்கிரி ஏரியா உள்ள எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பைப் லைன் போட்டு முடித்தாச்சு. இந்த பைப் லைனு வயரிங் பைப் லைனு, இந்த கார்னரில் ஒரு லைட்டு வரும், இந்த சென்டரில் ஒரு லைட்டு, அந்த கார்னரில் ஒரு லைட்டு. பார்த்திங்கனாவே தெரியும், இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் நான் தான் ஃபஸ்ட்டு டைமாக வாய்ஸ் கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு எல்லாத்துக்கும் நம்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர் வந்து அந்த கட்டுக்கம்பி எதுக்கு சுற்றி வச்சுருந்தா, உள்ள வயர் இழுக்குறதுக்காக கட்டுக்கம்பி உள்ளே விட்டு வச்சுருக்கு. இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு வயர் கட்டி இழுக்கிறதுக்காக கட்டுக்கம்பி சுற்றி வைக்கிறாரு. அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ரெண்டு பைப்பு தூக்கி விட்டுருக்கு. அது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் லைனு அண்டு கேமரா லைனு. இந்த வழியாக தான் இங்கே ஒரு சேம்பர் கட்டி அதிலிருந்து தான் எல்லாமே இழுக்கிற மாதிரி ஐடியா இருக்குது. இது வந்து அவரோட ஐடியா, அது அவர் சங்க செயலாளர், அவரோட வேலை இது. அதனால் அவர் சொன்ன ஐடியாவில் இதை பண்ணியிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் லைனு, அது கேமரா லைனு. இது பார்த்திங்கன்னா வாட்டர் லைனு, ஒன்று வயரிங் லைன், அது மெயின் வயரிங் லைனு சர்வீஸ் லைன்லேருந்து கொண்டு வர்றது. இது பார்த்திங்கன்னா வாட்டர் லைனு, இந்த இடத்துல லைன் மேலே தூக்கி விடுது. கோயில் பூசாரி இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணுவார், அவருக்காக யூஸ் பண்ணுறதுக்காக லைன் விட்டுருக்கு. இந்த இடத்துல காம்பவுண்டு கட்டி அதில் சர்வீஸ் வரும், அதில் அதுக்கப்புறம் தான் இந்த சர்வீஸ் லைனு கொண்டு போவோம். இந்த பைப் லைனு கொண்டு வந்து இங்கே கொடுப்போம்,
அவர் பெரியவர் அந்த பைப்லைன்லாம் பைப்லைன் போட்டு முடித்தாச்சு, அதனால் மண் இழுத்து விட்றாரு. இழுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பைப்லைன் போட்டு முடித்தாச்சு, முடித்ததுனால அவரை மண் இழுத்து விட்றாரு. இதில் மூணு பேர் இருக்கிறாங்க, மண் இழுத்து விட்றதுக்காகவே எங்களுக்காகவே வந்திருக்காங்க. அவர் நின்று பார்த்துட்டுருக்காரு, சங்க செயலாளர் வேலையை ஃபினிஷிங் பண்ணியாச்சு. முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோம், எப்படி வேலை செய்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். சில பேர் இந்த வேலை தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து கூட கற்றுக்கலாம். இது கோயில் கருவறை, உள்ளே வந்து டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இது கோயில் கோபுரம். அப்போ மண் இந்த சைட்லாம் இழுத்து விட்டுருக்காங்க. இப்போ அந்த வேலையெல்லாம் முடித்தாச்சு, ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கனாவே தெரியும். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் கூட பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைப்லைன்லாம் மூடிட்டுருக்காங்க. நான் அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா பைப் காஞ்சிருக்கு, கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுக்கணும், அதை சரி பண்ணிடுவோம். இது பார்த்திங்கன்னா அந்த எந்த ஏரியாவில் வேலை செய்கிறோம், அந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியா அவராம்பாளையம் சங்ககிரி சேலம் மாவட்டம். இந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் அந்த கோயில் இருக்குது, பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த கோயில் தான். இந்த ஏரியா இருக்கிறவங்களுக்கு தெரியும், மற்ற ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சு எதுக்காகனா இந்த வீடியோக்காக தான் அந்த எடுத்தேன். பாருங்கள், முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.